குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி 7ஆம் வகுப்பு பொருளாதாரம் பாடம் 1. உற்பத்தி காரணிகளை முதல்நிலை உற்பத்தி காரணிகள் எனவும் மூலப்பொருள்களிலிருந்து பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள் எனவும் இரண்டாக பிரிக்கலாம். இப்போ உற்பத்தி காரணிகள் என்னென்ன பிரிக்கலாம்? முதல்நிலை உற்பத்தி காரணிகள், மூலப்பொருள்களிலிருந்து பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள்னு ரெண்டாக பிரிக்கலாம். இப்போ முதல்நிலை உற்பத்தி காரணிகளில் நிலமும் உழைப்பும் அடங்கும். முதல்நிலை உற்பத்தி காரணினா என்னென்ன அடங்கும் அப்படின்னா லேண்டு, நிலமும், அந்த நிலத்தில் உழைப்பாங்க இல்லையா, வேலையெல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த நிலமும் உழைப்பும் அடங்கும். இவை இரண்டும் இயற்கையின் கொடை. இது வந்து நம்மளுக்கு வந்து இயற்கையாகவே லேண்டெல்லாம் வந்து இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைச்ச கொடை, ஒரு கிஃப்ட். இவற்றின் துணையின்றி எந்த பொருள்களையும் நம்மால் உற்பத்தி செய்ய முடியாது. லேண்ட் இல்லாமல் எந்த ஒரு பொருளையும் நம்மளால் உற்பத்தி செய்ய முடியாது. லேண்ட் இருந்தால் தான் அதில் ஒரு நிலத்தை உழ முடியும். லேண்ட் இருந்தால் தான் அதில் ஒரு பில்டிங் கட்டி அதில் ஒரு கம்பெனியோ ஒரு ஏதோ ஒன்று செய்ய முடியும். அப்போ லேண்டு ரொம்ப முக்கியம், அது ஒரு கிஃப்ட்டு, நம்மளுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. இப்போ மூலப்பொருளிலிருந்து பெறப்பட்ட உற்பத்தி காரணிகளில் முதலீடும் அமைப்பும் அடங்கும். இப்போ மூலப்பொருளிலிருந்து பெறப்பட்ட உற்பத்தி காரணி, மூலப்பொருள் ஒரு பஞ்சு காட்டன் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு மூலப்பொருள், அதிலிருந்து நம்மளுக்கு துணியெல்லாம் நெய்கிறாங்க. இப்போ இதுக்கு வந்து மூலப்பொருளிலிருந்து பெறப்பட்ட இந்த உற்பத்தி காரணிகளில் எது எதெல்லாம் அடங்கும் அப்படின்னா முதலீடு அமைப்பு. முதலீடுன்னு என்னது? அமௌண்ட்டு. ஒரு பிஸ்னஸ் தொடங்குறாங்கன்னா அதுக்கு முதலீடு செலுத்துவாங்க, அதாவது பணம் போடுவாங்க. அப்புறம் ஒரு அமைப்பு, இதெல்லாம் நடத்துறதுக்கு ஒரு கம்பெனி நடத்தவோ ஒரு தொழில் செய்கிறதுக்கு ஒரு நிறுவனம் வேணும், அது அமைப்பு. இது ரெண்டும் அடங்கும். இவ்விரண்டு காரணிகளும் முதல்நிலை உற்பத்தி காரணிகளுடன் ஒன்றிணைந்து, இப்போ முதல்ல பார்த்தது என்னது? நிலமும் உழைப்பும், இதில் வந்து முதலீடும் அமைப்பும், இது நாலுமே சேர்ந்து தான் இவ்விரண்டு காரணிகளும் முதல்நிலை உற்பத்தி காரணிகளுடன் ஒன்றிணைந்து செயல்படும் போது, இது நாலும் ஒன்றிணைந்து செயல்படும் போது தான் மொத்த உற்பத்தியானது அதிகரிக்கிறது. இதை நாலுமே ஒன்றிணைந்து செய்யும்போது தான் உற்பத்தி வந்து என்ன பண்ணுதான், அதிகரிக்கணும். இப்போ உற்பத்திக்கான காரணிகள் என்னென்னன்னா நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் முனைவோர். இப்போ நிலம், நிலம் என்னும் உற்பத்தி காரணி இயற்கை வளங்கள் அனைத்தையும் அல்லது இயற்கை மனிதனுக்கு இலவசமாக கொடுத்திருக்கும் கொடை அனைத்தையும் குறிக்கும். இப்போ லேண்ட் அப்படின்னா மனுஷனுக்கு, மனிதனுக்கு வந்து இயற்கை வந்து என்னென்னலாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்குதோ அதெல்லாமே லேண்டில், நிலத்தில் அடங்கும். உதாரணத்துக்கு நிலப்பரப்பு, இப்போ நம் லேண்ட் இருக்கு இல்லையா நிலம், அது அப்புறம் நீர், காற்று, கனிம வளங்கள், காடுகள், ஆறுகள், ஏரிகள், கடல்கள், மலைகள், தட்பவெப்பநிலை, காலநிலை ஆகிய அனைத்தும் நிலம் என்ற சொல்லுக்கள் அடங்குகின்றன. இப்போ நிலம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன நினைப்போம், லேண்டை தான் நிலம்னு சொல்கிறோம். அந்த நிலத்தில் வந்து நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம், மீதியெல்லாம் வீடு கட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம். இப்போ இந்த நிலம் அப்படின்னா நம்மளுக்கு இது மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த பொருளாதாரத்தில் வந்து மேலே சொன்ன அத்தனையுமே வந்து இயற்கையால் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்பட்ட அந்த கொடை இருக்குது பார்த்தியா, கிஃப்ட்டு, இதெல்லாம் இயற்கையாகவே மனித உற்பத்தி பண்ணுறது கிடையாது, இது இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைக்குது. இந்த இயற்கையாகவே கிடைக்கிற இது அத்தனையுமே நிலம் என்ற சொல்லுக்குள் அடங்குதான். இது எல்லாமே நிலம்னு சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்தல நிலம் என்ற சொல்லுக்கள் இத்தனையும் அடங்குது. ஆகவே இவை யாவும் மனிதனால் உருவாக்கப்படாத பொருள்கள் ஆகும். இதெல்லாம் வந்து மனிதனால் உருவாக்கப்படாதது. இப்போ பாக்ஸில் பாருங்கள், குறிப்பிட்ட நிலப்பகுதி அமைந்துள்ள இடத்தில் கிடைக்கும் வளங்களை பொறுத்து, ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் நம்மளுக்கு சில வளங்கள் கிடைக்குது, அது வந்து நிலத்தின் வடிவம், அதனால் நிலத்தின் வடிவம் மாற்றமடைகிறது. ஒரு லேண்ட் இருக்குன்னா அதை நீங்கள் விவசாயம் பண்ணுறோம், அப்போ விவசாயம் பண்ணும்போது அந்த லேண்டுடைய வடிவம் ஒரு மாதிரி இருக்கும். அதாவது எடுத்துக்காட்டாக வேளாண்மை செய்யும்போது விளைநிலமாகவும், அது வந்து வேளாண்மை செய்யும்போது அந்த லேண்டு வந்து விளைநிலமாக இருக்குது. இதே லேண்டில் விவசாயம் செய்யாமல் வீடு கட்டுறாங்கன்னா அது வந்து வீட்டு நிலமாக மாறுது, அதே லேண்ட் வந்து வீட்டு நிலமாக மாறுகிறது. தேங்க்யூ சில்ட்ரன். இன்றைக்கி ஹோம்ஒர்க் வந்து டிவேர்ட்ஸ், அதாவது சொல்வது எழுதுக, அண்டர்லைன் பண்ணியிருந்து சொல்வது எழுதுக, 2 டைம்ஸ் எழுதி ஹோம்ஒர்க் எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ.